இலங்கை அரசியலில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஏற்படவுள்ள திடீர் திருப்பம். இனி எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை. இலங்கையில் அடுத்த மாதம் டாலரின் விலை வெளியானது எச்சரிக்கை. இலங்கையில் தீவிரமடைந்துள்ள பொருளாதார நெருக்கடி, இளைஞர்களிடம் ரணில் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. 2500 ரூபாய் வரை உச்சம் தொடும் பால்மாவின் விலை, நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. தெற்கு அரசியலில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் திடீர் திருப்பம் ஏற்படக்கூடும் என்று இலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியில் அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வந்த டலஸ் அழகப்பெரும பிரதமர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்திவிட்டார். இதேவேளை மற்றொரு ஆளுங்கட்சி உறுப்பினரான சரித ஹேரத்தும் டலஸின் நிலைப்பாட்டை ஆதரித்துள்ளார். அத்துடன் எதிரணி உறுப்பினர்களை வளைத்து போடும் அரசின் முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகும் முடிவை அறிவிக்கக்கூடும். அவ்வாறு இல்லாவிட்டால் மேலும் சிலர் அரசியலில் இருந்து வெளியேறக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மக்கள் யாவரும் இனி எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை என வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் பற்றாக்குறை படிப்படியாக முடிவுக்கு வரும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அது மாத்திரமின்றி எதிர்வரும் 3 நாட்களில் எரிபொருள் அதிகளவில் ஏற்றிய கப்பல் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவை நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரிசி, கோதுமை மா, பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை தீர்மானிக்கப்படவுள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சருடன் எதிர்வரும் வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் குடும்பால ரத்னசேகர தெரிவித்தார். தற்போது ரூபாவின் பெறுவது வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கான நிர்ணய விலை அறிமுகப்படுத்துவதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுதவி பெறப்பட்டாலும் அது நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு தற்காலிக தீர்வு என முன்னாள் கடற்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்தார். அந்த நிதியிலிருந்து இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் என முன்னாள் கடற்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் டாலர்களை சம்பாதிப்பதற்கு தேவையான வளங்கள் இருந்தாலும் ஊழல் நிறைந்த அரசியல் அமைப்பு காரணமாக அவை தடைப்பட்டுள்ளதாக முன்னாள் கடற்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் இளைஞர்களிடம் முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி இந்த நாட்டின் நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு இளைஞர்களின் கருத்துக்களும் அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றம், அமைச்சரவை என்பவற்றின் அதிகாரங்களுடன் இளைஞர்களின் யோசனைகளையும் பெற்றுக்கொள்வது தொடர்பில் நாம் பரிந்துரைகளை வழங்கியுள்ளோம். அதற்கு மேலதிகமாக கண்காணிப்பு மற்றும் நிதி பரிபாலன குழு களுக்கு 3 இளைஞர்கள் வீதம் உள்வாங்கப்பட வேண்டும். இளைஞர்கள் தங்கள் யோசனைகளை சமூக வலைதளங்களில் முன்வைப்பதுடன் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்க முடியும். அந்த கருத்துக்களை பெற்று மீண்டும் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கலந்துரையாட முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிக்க பால்மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றமே இதற்கு பிரதான காரணம் எனவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி எதிர்வரும் நாட்களில் பால்மாவுக்கான விலையை கணக்கிட்டு புதிய விலை நிர்ணயிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சந்தையில் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் கையிருப்பு தீர்ந்து வருகின்றது. இதேவேளை 400 கிராம் பால்மா பொதியின் விலை 1000 ரூபாவிற்கு அதிகமாகவும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 2500 ரூபாவை தாண்டும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 400 கிராம் பால்மா பேக்கெட் 790 ரூபாவிற்கும் 1 கிலோ பேக்கெட் 1945 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை அரசியலில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஏற்படவுள்ள திடீர் திருப்பம். இனி எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை. இலங்கையில் அடுத்த மாதம் டாலரின் விலை வெளியானது எச்சரிக்கை. இலங்கையில் தீவிரமடைந்துள்ள பொருளாதார நெருக்கடி, இளைஞர்களிடம் ரணில் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. 2500 ரூபாய் வரை உச்சம் தொடும் பால்மாவின் விலை, நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு.